உள்ளே எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அனைத்து அலுவலகமும் காமிராக்களால் கண்காணிக்கப்படுகிறது. மாஸ்டர் கம்ப்யூட்டர் அறையில் எல்லாம் பதிவாகிறது. வெட்டி பேச்சுக்கு இடம் இல்லை. சொல்லு சொல்லு எல்லாம் தாண்டி உடம்பின் நாடி நரம்புகளில் ஓடும் வார்த்தை டி ஆர் பி. டி ஆர் பியை டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் தக்க வைத்துக் கொள்ள எல்லா சேனல்களும் மண்டையை பித்துக் கொள்ளும். மக்களுக்கு பிடித்ததை கொடுப்பது ஒரு வழி, இல்லை நாம் கொடுப்பதை மக்கள் அதிகம் விரும்புகிறார் போல் செய்வது இன்னொரு வழி. எங்கள் பாலிசி இரண்டாவது தான். நாங்கள் தயாரிக்கும் தொடர்கள் எதுவாக இருந்தாலும் பார்க்க வைத்து விடுவோம். ஒரு முறை எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் வெளியேற மாட்டார்கள். பொசு பொசு என்று மாற்றுபவர்கள் கூட 90 செகண்ட் எங்கள் சேனலை பார்த்தால் ரிமோட்டை தூக்கி ஓரமாய் கடாசி விட்டு செட்டில் ஆகி விடுவார்கள். கான்பரன்ஸ் ரூம் நிறைந்து இருந்தது. எம்டி எங்களுக்கு முன்னாலேயே வந்து உட்கார்ந்து இருந்தார். மடிக்கணியில் குடைந்து கொண்டிருந்தவர் மெல்ல நிமிர்ந்தார். எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு என்றான் பரத். அவன் தான் எம்டி யுடன் படித்தவன், சீனியர் புரொடியூசர். மெல்ல தொண்டையை செருமிக் கொண்டு, போன வாரத்தை விட இந்த வாரம் 0.007 டி ஆர் பி இறங்கிடுச்சு. செய்திக்கு பின்னால வர தொடர் ரொம்ப வீக். ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ரெண்டு வார்த்தல வைண்ட் அப் பண்ண சொல்லி. அதே ரியாலிட்டி ஷோ அல்லது வேற மாதிரி சுவாரஸ்யமான தொடர் மூலம் நிரப்பணும். இன்னுக்கு நம்ப மாலைக்குள்ளே முடிவு பண்ணி நைட் ப்ரோமோ ஏத்தணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்றார். வாசுகி ஆரம்பித்தாள். அந்த தொடர் ரொம்ப ரப்பரா இருக்கும்னு போன மீட்டிங்கிலேயே சொன்னேன் என்றாள். இடைமறித்த எம்டி, அது தான் முடிஞ்சு போன கதையாச்சே. இப்ப அந்த நேரம் உங்க எல்லார் கையிலையும் இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இன் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் தான், பட்ஜெட் பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் திங் அண்டர் டெல் மீ என்று மடிக்கணியையே பார்க்க ஆரம்பித்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யோசனை சொன்னார்கள். அடுத்து அடுத்து என்று சொல்லிக் கொண்டே இருந்தார் எம்டி. எதிலும் திருப்தி இல்லை. மெல்ல என்னை பார்த்தார். என்ன லதா ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, ஏதாவது இருக்கா? நான் ஆரம்பித்தேன் சார். போன மாசமே அந்த விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். நிறைய தகவல்களும் சேகரிச்சு வச்சிருக்கேன். எல்லோரும் ஆர்வம் ஆவதும் அவர்கள் என்னை பார்ப்பதும் தெரிந்தது. விஞ்ஞானத்தை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. அது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் பிடிக்கும். ரெண்டாவது நீங்க சொல்ற நேரம் குடும்பம் முழுக்க தொலைக்காட்சி முன்னாலே உட்கார்ந்து இருக்கிற நேரம். அப்பா அம்மா பசங்க எல்லோரும் விழுந்தடிச்சுட்டு பார்க்கற மாதிரி ஒரு சீரியல் கொடுக்கலாம். அப்படி ஷூட் பண்ணியிருக்கோம். அதை ப்ரோமோக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லையான்னு இப்ப எடுத்ததை போட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். ஆனா நாம இந்த தொடர் ஷூட்டிங்கை தொடர்ந்து நடத்த போறோம். நீங்களும் விருப்பப்பட்ட இவங்க கூட போகலாம். வாசுகி சிரித்தாள். சார், VVIP சமையல் நிகழ்ச்சியே எனக்கு போதும் சார் என்றாள். எடிட்டிங் ரூமில் எடுத்த காட்சிகளை பார்த்தோம். அங்கே கான்பரன்ஸ் அறையில் மின்சாரம் நின்ற போது வெறும் இருட்டுதான் தெரிந்தது. திடீர் என்று அந்த இருட்டிலும் சுரேஷின் பின்னால் ஏதோ மின்னல் வேகத்தில் பறந்து வந்தது போல் இருந்தது. அவர் வேகமாய் எழுந்திருப்பதும் கதவினை நோக்கி செல்வதும் விழுவதும் திப்பியாய் தெரிந்தது. எம்டி இன் கைபேசி ஒலிக்க எடுத்தார். எஸ் சார், உடனே அனுப்புறேன் என்றார். அரசு மருத்துவமனையில இருந்து போல் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. நான் பி ஆர் ஓவை அனுப்பி அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடுறேன். இன்னொரு தயாரிப்பாளர், சார் சுரேஷ் வீட்டில இப்ப யாரும் இல்லே, அவங்க சொந்தக்காரங்க திருமணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க என்றார். எப்படியாவது அவங்களை தொடர்பு கொண்டு சுரேஷ் விஷயத்தை சொல்லணும். நான் கேபினுக்கு சென்றேன். என்ன என்ன உடன் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற பட்டியல் எழுத ஆரம்பித்தேன். சாதாரணமாக இது போன்ற காடுகளில் லிச்சி எனப்படும் அட்டை பூச்சிகள் இருக்கும். அவை கால்களில் ஏறிக்கொள்ளும். அது கால் மீது ஏறுவது கூட நமக்கு தெரியாது. அது ரத்தத்தை உறிந்து குடிக்கும். வயிறு முட்டக குடித்ததும் கீழே விழுந்து விடும்.
அதன் பின்னர்தான் நமக்கே தெரியும். உடம்பு முழுக்க இச்சி ஏறினால் யோசித்து பாருங்கள், மூக்குப்பொடியை காலில் ஷூவுக்கு மேல் தடவிக்கொண்டால் லிச்சி அதன் வாசனையில் உடலில் ஏறாது என்பதையும் ஒரு புத்தகத்தில் படித்து இருக்கிறேன். என்ன என்ன கொண்டு போக வேண்டும் என்கிற பட்டியலில் முதலில் போட்டது மூக்குப்பொடியைத்தான். லிஸ்டை பரத்தின் பி ஏ விடம் கொடுத்த போது சிரித்தான். அதுதான் மேல அனுப்பிட்டீங்களே, இருந்தாலும் இருக்கட்டும் என்று பிரிண்ட் அவுட் கொண்டு வந்தேன். அது என்ன மூக்குப்பொடி? அவனுக்கு லிச்சி பற்றி விளக்கினேன். ஓ, இந்த ரிஸ்கான ப்ரோக்ராம் வேணுமா லதா? எஸ் த்ரில், புதிய விஷயம். நம்ம அலுவலகம் உள்ளேயே இப்பவே இந்த விஷயம் பத்திக்கிட்டு எரியுது. சுரேஷோட மரணம் உலுக்கியிருக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனோட இருக்காங்க. அதுவும் எனக்கு புரிஞ்சது. இங்கே வரும் போது எல்லோரும் என்ன எந்த வார்த்தைகளும் கேட்காம பார்த்த பார்வையிலேயே புரிஞ்சது. ஓகே, நான் எனது டேபிளுக்கு திரும்பினேன். மதியம் பரத் திரும்பி வந்தார். மீண்டும் ஒரு அவசர அழைப்பு. பரத் உதவியாளர், உடனே கான்பரன்ஸ் அறைக்கு போங்க, எல்லா தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு இருக்கார். நான் அவசரம் அவசரமாய் உள்ளே போனேன். எனக்கு முன்னாலேயே எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருந்தார்கள். இந்தியாவில தடை பண்ணிட்டாங்க. பல கோயில்கள்ல நிலவரையில் இருக்கிற சில விவரங்களை குறிப்பிட்டு இருக்காரு. அதை குறி வச்சு கொள்ளையர்கள் இறங்கி கோயிலுக்கு பங்கம் விளைவிச்சிடக் கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. என்கிட்ட இந்த புத்தகம் 5 வருஷம் முன்னாடி வந்து சேர்ந்தது. இதுல ஒரு எச்சரிக்கை செய்தி இருக்கு. அவள் சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறுத்தியதும் எல்லோரும் முகத்தினை படு சீரியஸாக வைத்துக் கொண்டு அவளையே பார்க்க ஆரம்பித்தார்கள். இந்த புத்தகம் எழுதின ஆசிரியர் 2 வருஷம் முன்னாடி மலேசியாவில செராவக் வனப்பகுதியில் ஆராய்ச்சிக்கு போயிட்டு இருந்தப்ப பாம்பு கடிச்சு செத்து போனாரு என்று சொல்லி நிறுத்தினாள். அதிர்ச்சியா இருக்கே, அந்த 5 தலை நாகம் இருக்கிறது எங்க? மூணாருக்கு மேல கேரள வனப்பகுதியில இருக்கு. யாரையும் அங்க போக விடறதில்லை, அரசு அனுமதி கிடையாது. அமாவாசை நேரத்துல அங்கே நடமாட்டம் இருக்கிறதா சொல்றாங்க. 1 வருஷம் முன்னாடி ஒரு ரஷ்ய கும்பல் உள்ளே ஊடுருவ முயற்சி பண்ணி பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாங்க. அந்த நாகம் இங்க இருக்கு. நான் சொன்ன இடத்திலேயே ஒரு கோவில் இருக்கு, அதுக்கு பெரிய சர்ப்பக்காவு. சிலர் அதே நாகக்காவுன்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் எல்லைக்குள்ளே போனாலே இங்க பார்த்தாலும் பாம்புகள் தான் ஓடிட்டு இருக்கு. பறக்கும் பாம்பு கூட அங்கே இருக்கிறதா பேச்சு இருக்கு. நான் சொல்லி நிறுத்தியதும் ஹாலில் சலசல பேச்சு ஆரம்பித்தது. சுரேஷ், செம காமெடியாயிருக்கு நீங்க சொல்றது என்றான். நாம இதுல இங்க இருக்கோம் என்றார் எம்பி. அதை கவர் பண்ண போறோம். நம்ம தொடரோட ஆரம்பம் இந்த டிஸ்கஷன்ல இருந்தே ஆரம்பிக்குது. எம்பி கொஞ்ச நேரம் மௌனமாயிருந்தார். ஐடியா நல்லாத்தான் இருக்கு, பட் ரிஸ்க் நிறைய இருக்கும் போல தெரியுதே. ரிஸ்க் இல்லாம இல்லே. அதே நேரம் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த சீரியல் வர வர டி ஆர் பி நிச்சயம் எகிரும். எம்டி மற்றவர்களை பார்த்தார். என்ன சொல்றீங்க இந்த சீரியல் பற்றி? எந்த அளவுக்கு இதை நம்புறதுன்னு தெரியலை. காதுல பூ சுத்தரா மாதிரி இருக்கு என்றான் தேவன். அவனும் எங்கள் தொலைக்காட்சியில் ஒரு இயக்குனர்தான். எம்டி லதா, நாம இந்த தொடரை பண்றோம் என்றார். அப்ப ஒண்ணு செய்யலாம், இந்த டிஸ்கஷனை அப்படியே ஷூட் பண்ணுவோம். இதையும் முதல்ல எபிசோட்ல எடிட் பண்ணி போடுவோம். கேமரா வந்தா அதை ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் ரிகார்ட் பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? ஆமாம். உங்க கேமராமேன் யாரு? கண்ணன். எனக்கு காமிராவும் கையால தெரிஞ்ச தேவன் வந்த நல்லா இருக்கும். எம்டி தேவனை பார்த்தார். பாஸ், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சிரித்தான். என்ன பயம் உங்களுக்கு? அந்த 5 தலை நாகம் பத்தி ரிவீல் பண்ண எழுத்தாளர் மலேசியாவில போயிட்டார். அப்புறம் அந்த ரஷ்ய காரன், அதை யார் ஆராய்ச்சின்னு தொட்டாலும் செத்துடுறாங்க. நானே தைரியமா போறேன். ஹாலில் ஒளியை பாய்ச்சினேன். கதவருகில் விழுந்து கிடந்தான் அவன். பதறிக்கொண்டு எல்லோரும் விழுந்தோம். விழுந்தது யார்? நான் முன்னால் சென்றேன். எம்டி என் பின்னாலே வந்தார்.
12 அறையில் விளக்கு வெளிச்சம் திரும்பியது. அங்கே விழுந்து கிடந்தது. அத்தியாயம் 3. நான் எனது கைபேசி வெளிச்சத்தில் முன்னேற என் பின்னால் சிலர் ஓடி வந்தனர். கதவருகே கவிழ்ந்து கிடந்தது சுரேஷ். எனக்கு அதிர்ச்சி. சொல்லி வைத்தாற்போல் கான்பரன்ஸ் அறையில் விளக்குகள் எரிந்தன. காமிரா என்னையும் என்னைத் தொடர்ந்து ஓடி வந்தவர்களையும் படமெடுத்து கொண்டிருந்தது. சுரேஷ் வாயில் இருந்து நுரை வந்து கொண்டிருந்தது. உடல் நீளம் பாவித்திருந்தது. அவன் மல்லாக்க கிடந்தான். அவன் கழுத்தில் 2 புள்ளிகள். இம்தி உடனே டாக்டருக்கும் போன் செய்தார். எல்லோரும் ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார்கள். டாக்டர் வந்தார். உயிர் இல்லை போய் விட்டது கண்களில் மிரட்சியுடன் சொன்னார். உடம்பில் விஷம் ஏறியுள்ளது என்றவர் கழுத்தில் இருந்த 2 புள்ளிகளை பார்த்தார். இதை பார்த்தால் பாம்பு கொத்தியது போல் இருக்கு, போலீசுக்கு சொல்லிடுங்க என்றார். இம்தி பரத்தை பார்த்தார். போலீசை கூப்பிடுங்கள். போலீஸ் வரும் வரை அறையில் மௌனம் நிலவியது. பிரேத பரிசோதனைக்கு அவன் உடல் எடுத்து செல்லப்பட்டது. காமிராக்களை நிறுத்த சொன்னார் இம்தி. அவை நிறுத்தப்பட பரத் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்ததும் நீங்க அப்படியே அவங்க வீட்டுக்கும் கொண்டு போயிடுங்க என்றார். கொஞ்ச நேரம் தலையை குனிந்து மௌனமாயிருந்தார். எல்லோரும் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்று பார்த்து கொண்டேயிருந்தார்கள். எனக்கும் உள்ளுக்குள் ஒரு பயங்கர ஆவல் எழுந்தது. இந்த தொடர் வேண்டாம் என்று சொல்லி விடுவாரோ. மெல்ல சிறுமியவர் என்னை பார்த்தார். நாம இந்த தொடரை பண்றோம். பிரதே பரிசோதனை ரிப்போர்ட்டும் சேர்த்து இப்ப எடுத்த புட்டேஜையும் சேர்த்து ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்டு நீங்க கிளம்பலாம் என்றார். நான் மற்றவர்களை ஒரு பார்வை பார்த்தேன். பலரின் கண்களில் பீதிதான் தெரித்தது. அப்புறம் நீங்க குழுவோட இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன என்ன தேவைப்படும்னு ஒரு பட்டியல் போட்டு பரத்கிட்டே கொடுங்க. காட்டுப்பகுதியா இருக்கிறதுனால டென்ட் 3 எடுத்துட்டு போங்க. ஏற்கன் தேவையா? வேண்டாம் சார். தேவன் இருக்கட்டும் சார், தற்காப்புக்கு தேவைதான் என்றான் அவசரம் அவசரமாய். மற்ற தயாரிப்பாளர்கள் யாருக்காவது கருத்து ஏதும் இருக்கா இந்த தொடர் பற்றி? செய்யலாம், எனக்கும் இது சக்சஸ் ஆகும்னு தோணுது என்றார் ஒரு தயாரிப்பாளர். வாசுகி, எனக்கு என்னமோ சென்டிமெண்டலா இந்த தொடர் பிடிக்கலை சார் என்றாள். இம்தி சிரித்தார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆரம்பமே இப்படி ஒரு துர் சம்பவத்தோட ஆரம்பிக்கணுமா சார்? நூ, இது என்னன்னு பிரதேச பரிசோதனை வந்ததும் தெரியும். அதையும் ஷூட் பண்ணியிருக்கோம். அதை ப்ரோமோக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லையான்னு இப்ப எடுத்ததை போட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணுமோ. ஆனா நாம இந்த தொடர் ஷூட்டிங்கை தொடர்ந்து நடத்த போறோம். நீங்களும் விருப்பப்பட்டா இவங்க கூட போகலாம். வாசுகி சிரித்தாள். சார், VVIP சமையல் நிகழ்ச்சியே எனக்கு போதும் சார் என்றாள். எடிட்டிங் ரூமில் எடுத்த காட்சிகளை பார்த்தோம். அங்கே கான்பரன்ஸ் அறையில் மின்சாரம் நின்ற போது வெறும் இருட்டுதான் தெரிந்தது. திடீர் என்று அந்த இருட்டிலும் சுரேஷின் பின்னால் ஏதோ மின்னல் வேகத்தில் பறந்து வந்தது போல் இருந்தது. அவர் வேகமாய் எழுந்திருப்பதும் கதவினை நோக்கி செல்வதும் விழுவதும் திப்பியாய் தெரிந்தது. இம்தி கைபேசி ஒலிக்க எடுத்தார். எஸ் சார், உடனே அனுப்புறேன் என்றார். அரசு மருத்துவமனையில இருந்து போன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. நான் PRO-வை அனுப்பி அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடுறேன். இன்னொரு தயாரிப்பாளர், சார் சுரேஷ் வீட்டில இப்ப யாரும் இல்லே, அவங்க சொந்தக்காரங்க திருமணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க என்றார். எப்படியாவது அவங்களை தொடர்பு கொண்டு சுரேஷ் விஷயத்தை சொல்லணும். நான் கேபினுக்கு சென்றேன். என்ன என்ன உடன் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற பட்டியல் எழுத ஆரம்பித்தேன். சாதாரணமாக இது போன்ற காடுகளில் லிச்சி எனப்படும் அட்டை பூச்சிகள் இருக்கும். அவை கால்களில் ஏறிக்கொள்ளும். அது கால் மீது ஏறுவது கூட நமக்கு தெரியாது. அது இரத்தத்தை உறிந்து குடிக்கும். வயிறு முட்டக குடித்ததும் கீழே விழுந்து விடும். அதன் பின்னர்தான் நமக்கே தெரியும். உடம்பு முழுக்க லிச்சி ஏறினால் யோசித்து பாருங்கள்.
மூக்குப் பொடியை காலில் ஷூவுக்கு மேல் தடவி கொண்டால் லிச்சி அதன் வாசனையில் உடலில் ஏறாது என்பதையும் ஒரு புத்தகத்தில் படித்து இருக்கிறேன். என்ன என்ன கொண்டு போக வேண்டும் என்கிற பட்டியலில் முதலில் போட்டது மூக்குப் பொடியைத்தான். லிஸ்டை பரத்தின் பி ஏ விடம் கொடுத்த போது சிரித்தான். அதுதான் மேல அனுப்பிட்டீங்களே, இருந்தாலும் இருக்கட்டும் என்று பிரிண்ட் அவுட் கொண்டு வந்தேன். அது என்ன மூக்குப்பொடி? அவனுக்கு லிச்சி பற்றி விளக்கினேன். ஓ, இந்த ரிஸ்கான ப்ரோக்ராம் வேணுமா லதா? எஸ் த்ரில், புதிய விஷயம். நம்ம அலுவலகம் உள்ளேயே இப்பவே இந்த விஷயம் பத்திக்கிட்டு எரியுது. சுரேஷோட மரணம் உலுக்கியிருக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனோட இருக்காங்க. அதுவும் எனக்கு புரிஞ்சது. இங்கே வரும் போது எல்லோரும் என்ன எந்த வார்த்தைகளும் கேட்காம பார்த்த பார்வையிலேயே புரிஞ்சுது. ஓகே, நான் எனது டேபிளுக்கு திரும்பினேன். மதியம் பரத் திரும்பி வந்தார். மீண்டும் ஒரு அவசர அழைப்பு. பரத் உதவியாளர், உடனே கான்பரன்ஸ் அறைக்கு போங்க. எல்லா தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு இருக்கார். நான் அவசரம் அவசரமாய் உள்ளே போனேன். எனக்கு முன்னாலேயே எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருந்தார்கள். உங்களுக்காகத்தான் காத்திருக்கோம் என்ற இந்தி ஆரம்பித்தார். காமிரா ஆன்ல இருக்கட்டும் என்றபடியே தொடர்ந்தார். உங்களுக்கு நான் சொல்ல போற விஷயம் அதிர்ச்சியை தரலாம். மற்றவர்களை பார்த்தேன். எல்லோர் கண்களிலும் ஒரு பீதி நிலவியது. பரத்தும் ஒரு வித கலக்கத்துடன் உட்கார்ந்து இருந்தார். இந்தி தொடர்ந்தார். சுரேஷோட உடம்புல பாம்போட விஷம் இருக்கு, பாம்பு கொத்தின அடையாளம் இருக்கு என்று சொல்லி நிறுத்தினார். வாசுகி சிரித்தாள். சார், என்ன சொல்றீங்க? இதுல மறைக்கவோ கூட்டி சொல்லவோ ஒண்ணுமில்லை. சிரிக்கவும் தேவையில்லை. ராஜிக்கே இல்லாம இருக்கே சார், இந்த அறையில் நாமதான் உட்கார்ந்திருந்தோம். எப்படி இந்த பில்டிங்குல இந்த ஏசி அறைக்குள்ளே அது நுழைய முடியும்? வந்து சுரேஷை கொத்திட்டு போயிடுச்சா? எனக்கு புரியலை, நீங்களே சொல்லுங்க என்றாள் வாசுகி. திருவும் அதையே கேட்டார். எம்டி, எனக்கும் இந்த கேள்விகள் இருந்தது. பரத் அங்கிருந்தே என்னிடம் பேசிய போதே நான் இதே கேள்வியை கேட்டேன். அவர் டாக்டர் கிட்ட போனை கொடுத்தார். அவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சி. அதனால் தான் உங்க எல்லோரையும் பரத் இங்கே வந்ததும் வர சொன்னேன். என் பக்கம் திரும்பினார். ஆனாலும் வி ஆர் கோயிங் டு டூ திஸ் ப்ரோக்ராம் என்றார். பரத் பக்கம் திரும்பினார். பரத் பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் என்ன சொன்னார்னு இவங்களுக்கு சொல்லுங்க. பரத் பேச ஆரம்பிக்க நான் காமிராக்களை இயக்கிக் கொண்டிருந்தவர்களை பார்த்தேன். அவர்கள் கட்டை விரலை தூக்கி காட்டினார்கள். பரத் ஆரம்பித்தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். கடுமையான விஷம் உள்ள பாம்பு ஒண்ணு சுரேஷ் கழுத்துல கொத்தி இருக்கு. கொத்தின அடுத்த வினாடி விஷம் ரத்தத்துல கலந்துடுச்சு. மூணாவது வினாடியில் மரணம். என்ன சொல்றீங்க? இந்த கான்பரன்ஸ் அறையில இங்கிருந்து பாம்பு வந்தது என்று அவனையும் எங்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டு கேட்டாள் வாசுகி. எனக்கும் அந்த சந்தேகம். பரிசோதனை பண்ண டாக்டர் மிரண்டு போயிட்டார். பாம்பு கொத்தும் போதே எதிர்பாராத விதமா இதயமும் ஓட்டத்தை நிறுத்தியிருக்கு. டாக்டர் சொன்னது இன்னொன்னு உங்களுக்கு அதிர்ச்சியை தரும். இந்த வகை பாம்புகள் அடர்த்தியான காடுகள்ல தான் இருக்குமாம். அமேசான், சரவாக், என்ன வெளி நாடுகளா சொல்றீங்க? அங்கிருந்து பறந்து வந்து இங்கே கான்பரன்ஸ் ரூம்ல புகுந்து கொத்திட்டு மாயமா மறந்து போயிடுச்சா? நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. கொஞ்சம் பொறுங்க, மேலே நான் பேசி முடிக்கிறேன் என்று பரத் தொடர்ந்தான். நம்ம இந்தியாவிலே மூணாருக்கு மேலே இருக்கிற நாகக்காவுல அந்த வகை பாம்பு இருக்கும்னு சொன்னாரு. அவரும் கேரளாதான். வாசுகி எம்டி பக்கம் திரும்பினாள். சார், எனக்கு சென்டிமெண்டல் எல்லாம் கிடையாது. ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் நாம பண்ணலாம்னு நீங்க ஒப்புதல் தந்ததுமே இது மாதிரி விபரீதங்கள் நடக்க. நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. கொஞ்சம் பொறுங்க, மேலே நான் பேசி முடிக்கிறேன் என்று பரத் தொடர்ந்தான். நம்ம இந்தியாவிலே மூணாருக்கு மேலே இருக்கிற நாகக்காவுல அந்த வகை பாம்பு இருக்கும்னு சொன்னாரு. அவரும் கேரளாதான்.
வாசுகி எம்டி பக்கம் திரும்பினாள். சார், எனக்கு சென்டிமெண்டல் எல்லாம் கிடையாது, ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் நாம பண்ணலாம்னு நீங்க ஒப்புதல் தந்ததுமே இது மாதிரி விபரீதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் எத்தனை பேரோட உயிர் போக போகுதோ. எனக்கு வாசுகி மீது கோபம் வரவில்லை. தொழில் முறை போட்டி மனோபாவத்தில் தான் அவள் பேசுகிறாள். அவள் தொகுத்து வழங்கும் வி வி ஐ பி கிச்சன் கடந்த 2 வருடமாக டி ஆர் பியில் 2வது இடத்தில் நிரந்தரமாக இருக்கிறது. என்னுடைய புதிய நிகழ்ச்சி பரவலான பேரை எடுத்து விடும் என்று அவள் நம்புகிறாள். அதனாலேயே ஆரம்பிக்க விடாமல் தடுக்கிறாள் என்று மட்டுமே புரிந்தது. இந்தி தொடர்ந்தார். இன்னொரு விஷயம், எல்லோருடைய கவனமும் அவர் பக்கம் சென்றது. அவர்களின் முக பாவத்தில் தெரிந்தது. ஒரு கணம் அத்தனை பேரையும் பார்த்து விட்டு நானும் இந்தி ஏய் பார்க்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு மதியம் சுரேஷ் உடல் அவங்க வீட்டுக்கும் கொண்டு போறோம். அவங்க அப்பா அம்மா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நாம எல்லோரும் போறோம் என்றவர் தேவனை பார்த்து, தேவன் வி ஆர் கோயிங் டு ஷூட் இட் ஆல்சோ, அப்புறம் இந்த ப்ரோக்ராம் நாம தொடர்ந்து பண்ண போறோம் என்றார். அனைவரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அண்ட் வாசுகி என்றார். எஸ் சார் என்றாள். நீங்களும் லதா கூட இந்த போறீங்க? நோ சான்ஸ். என்ன பிரச்சனை உங்களுக்கு? 4 வாரத்துக்கு நீங்க காப்சியல் ரெடியா வச்சிருக்கீங்க. நீங்க தான் இப்படி நடக்கவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இருக்கு இல்லே, நீங்க விவாதம் பண்ணிட்டே போனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமாம் வாசுகி சார், சொல்றதும் சூப்பர் ஐடியா. பார்க்கிற பார்வையாளர்களுக்கு நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற விவாதம் பேச்சு கூட சுவாரஸ்யமாயிருக்கும். அப்படி இப்படின்னு இதை நம்பாத வாசுகியை உள்ளே இழுத்து விட்டீங்க என்றார் சீனியர். எல்லோரும் சிரித்தார்கள். இந்தி ஓகே லேட் அஸ் கோ அகெட். சரியா, 4 மணிக்கு நாம எல்லோரும் சுரேஷ் வீட்டுக்கும் கிளம்புறோம். லதா, நீங்க உங்க குழுவோட நாளைக்கு கிளம்புறீங்க. அந்த 1.5 லட்சம் கோடி பெருமானம் உள்ள 5 தலை பாம்பை கேமராவில ஷூட் பண்ணிட்டு வர்றீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்த வரைக்கும் ஸ்பாட்ல எடிட் பண்ணி அனுப்பிட்டே இருக்கீங்க. முதல் எபிசோட்ல இருந்து லவ் டெலிகாஸ்ட் என்றார். சிவஞானம் வாயை திறந்தார். எல்லாம் சரிதான், இதோட நம்பகத்தன்மை எவ்வளவு? நாளைக்கு அவங்க கிளம்புற வரைக்கும் எல்லோருக்கும் டைம் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வேண்டாம்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் தத்துவ ரீதியா இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தடுங்க. எஸ் ஐ நீட் லாஜிக்கல் ரீசன்ஸ் டு ஸ்டாப் திஸ். இந்தி எழுந்தார். நான் இன்னும் முடிக்கவே இல்லையே, கொஞ்சம் பொறுங்க, மேலே நான் பேசி முடிக்கிறேன் என்று பரத் தொடர்ந்தான். நம்ம இந்தியாவிலே 3 லட்சத்துக்கு மேலே இருக்கிற நாகக்காவுல அந்த வகை பாம்பு இருக்கும்னு சொன்னாரு. அவரும் கேரளாதான். வாசுகி எம்பி பக்கம் திரும்பினாள். சார், எனக்கு சென்டிமெண்டல் எல்லாம் கிடையாது, ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் நாம பண்ணலாம்னு நீங்க ஒப்புதல் தந்ததுமே இது மாதிரி விபரீதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் எத்தனை பேரோட உயிர் போக போகுதோ. எனக்கு வாசுகி மீது கோபம் வரவில்லை. தொழில் முறை போட்டி மனோபாவத்தில் தான் அவள் பேசுகிறாள். அவள் தொகுத்து வழங்கும் வி வி ஐ பி கிச்சன் கடந்த 2 வருடமாக டி ஆர் பியில் 2வது இடத்தில் நிரந்தரமாக இருக்கிறது. என்னுடைய புதிய நிகழ்ச்சி பரவலான பேரை எடுத்து விடும் என்று அவள் நம்புகிறாள். அதனாலேயே ஆரம்பிக்க விடாமல் தடுக்கிறாள் என்று மட்டுமே புரிந்தது. இந்தி தொடர்ந்தார். இன்னொரு விஷயம், எல்லோருடைய கவனமும் அவர் பக்கம் சென்றது. அவர்களின் முக பாவத்தில் தெரிந்தது. ஒரு கணம் அத்தனை பேரையும் பார்த்து விட்டு நானும் இந்தி ஏய் பார்க்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு மதியம் சுரேஷ் உடல் அவங்க வீட்டுக்கும் கொண்டு போறோம். அவங்க அப்பா அம்மா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நாம எல்லோரும் போறோம் என்றவர் தேவனை பார்த்து, தேவன் வி ஆர் கோயிங் டு ஷூட் இட் ஆல்சோ, அப்புறம் இந்த ப்ரோக்ராம் நாம தொடர்ந்து பண்ண போறோம் என்றார். அனைவரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அண்ட் வாசுகி என்றார். எஸ் சார் என்றாள். நீங்களும் லதா கூட இந்த போறீங்க? நோ சான்ஸ்.
Enna pratsnai ungalukku 4 vaarathukku neenga capsule ready ah vachirukinga neenga thaan ipdi nadakkave vaaippu illainu solringa irukku ille neenga vivadam pannitte pola evvalavu nalla irukku Amam Vasugi sir solrathum super idea parkara parvayalargalukku namma rendu perkulle irukkara vivadam pechu kooda suvarasyamai irukku அப்படி இப்படின்னு இதை நம்பாத வாசுகியை உள்ளே இழுத்து விட்டீங்க என்றார் சீனியர் எல்லோரும் சிரித்தார்கள் இந்தி ஓகே லேட் அஸ் கோ அகெட் சரியா 4 மணிக்கு நாம எல்லோரும் சுரேஷ் வீட்டுக்கும் கிளம்புறோம் லதா நீங்க உங்க குழுவோட நாளைக்கு கிளம்புறீங்க அந்த 1.5 லட்சம் கோடி பெருமானம் உள்ள 5 தலை பாம்பை கேமராவில ஷூட் பண்ணிட்டு வர்றீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்த வரைக்கும் ஸ்பாட்ல எடிட் பண்ணி அனுப்பிட்டே இருக்கீங்க முதல் எபிசோட்ல இருந்து லவ் டெலிகாஸ்ட் என்றார் சிவஞானம் வாயை திறந்தார் எல்லாம் சரிதான் இதோட நம்பகத்தன்மை எவ்வளவு நாளைக்கு அவங்க கிளம்பற வரைக்கும் எல்லோருக்கும் டைம் இருக்கு இந்த ப்ரோக்ராம் வேண்டாம்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் தத்துவ ரீதியா இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தடுங்க ஏசை நீட் லாஜிக்கல் ரீசன்ஸ் டு ஸ்டாப் திஸ் இந்தி எழுந்தார் வாசுக